வணக்கம் நேயர்களே உங்களோட அபிமான ஃபைண்ட் தி லைட் வித் நியூ ஸ்ரீ ஸ்ரீ சேனலில் இந்த பதிவு எதை பத்தி போட போறோம் இல்ல எதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் அப்படி நீங்க மிக ஆவலா இருந்தீங்க அப்படினா இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் எதை பத்தி அப்படினா திருவிழாக்கள் நம்ம வழிவழியா கொண்டாடிட்டு வரோம் கிராம தேவதைகளுக்கு திருவிழா கொண்டாடுறோம் நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்கிற கோயில்ல திருவிழா கொண்டாடுறோம் ஆடி மாசத்துக்கு திருவிழா கொண்டாடுறோம் உற்சவங்கள் கொண்டாடுறோம் கடவுளை ஆதாரமா வச்சு இல்ல அந்த கோயில ஆதாரமா வச்சு நம்ம ஏன் திருவிழாக்கள் கொண்டாடணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா அதை பத்தி எனக்கு அந்த அளவுக்கு புரியல ஆனா எனக்கு ஒரு விதமான விளக்கம் கிடைச்சது சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா எங்க குலதெய்வம் கோயிலுக்கு வந்து ஆடி 18 அப்படின்னா திருவிழா வந்து வைபோகமா இருக்கும் சின்ன வயசுல நாங்க ஆடி 18க்கு போவோம் பொங்கல் வைப்போம் அந்த அம்மாவை சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு இப்ப குலதெய்வத்துக்கு நம்ம சில டொனேஷன்ஸ் எல்லாம் கொடுப்போம் காசாவும் சரி இடமாவும் சரி கொடுத்துட்டு வந்துருவோம் சரி இது வந்து வழக்கமா நாங்க பண்ணிட்டே இருந்தோம் எனக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருவிழா அப்படின்றத எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்றது எனக்கு தோண ஆரம்பிச்சது இல்ல புரிய ஆரம்பிச்சது சரிங்களா அது ஏன் ஒரு குறிப்பிட்ட நாள்ல அப்படின்னா இப்ப ஒரு குலதெய்வம் இல்லைன்னா ஏதோ ஒரு தெய்வம் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவோ இல்ல தீபாவளியோ ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் இல்ல ஒரு திருவிழா கொண்டாடுறோம் அப்படின்னா நிறைய பேர் பல ஊர்கள்ல இருந்து வருவாங்க அவங்க ஒரு ஜாதியினரா இருக்கலாம் இல்ல ஒரு மதத்தினரா இருக்கலாம் இல்லைன்னா அவங்களோட உறவு முறைகளா இருக்கலாம் எல்லாரும் ஒரே இடத்துல அந்த தெய்வத்தை வழிபட்டு ஒரே இடத்துல அந்த ஒரே காமன் இன்டென்ஷனோட கூடினதுக்காக தான் அந்த இறை நிலையை அடையணும் இல்லைன்னா இறை தன்மையை உணரணும் அப்படின்னு கூடினதுக்காக தான் திருவிழா கொண்டாட ஆரம்பிச்சோம் இப்போ அது காலப்போக்கில் எப்படி ஆயிடுச்சுன்னா காரணங்கள் புரியாம நானும் திருவிழா கொண்டாடுறேன் நீங்களும் திருவிழா ஒரு ஈகோயிஸ்டிக் வே மாதிரி ஆயிடுச்சு சரிங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்தது ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா திருவிழாக்கு ஸ்டேஜ் போட்டுட்டு முதல்ல எல்லாம் கிராமத்துல கூத்து நடக்கும் கூத்துல வந்து மகாபாரதம் ராமாயணம் இல்லைன்னா புராண கதைகள் இத பத்தி சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி இத பத்தி எல்லாம் வந்துட்டு விளக்கங்கள் வந்து கூத்துல காட்டுவாங்க அது காலப்போக்கில் எப்படி மாறிடுச்சுன்னா டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது சினிமா பாட்டுக்கு நடனம் ஆடுறது நடன கூத்து கேளிக்கை வினோத நிகழ்ச்சிகளாம் மாறிடுச்சு சரிங்களா இன்னும் டீப்பரா பாத்தீங்க அப்படின்னா திருவிழால வந்துட்டு பழிவாங்குற விஷயங்களும் நடக்குது ஓகேவா இவனை பிடிக்கலன்னா அவங்ககிட்ட கேங் வார் போறது அவனை பிடிக்கலன்னா இவங்கிட்ட கேங் வார் போறது அந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது திருவிழா அப்படின்றதுனாலே ஒரு கோயிலையோ இல்ல ஒரு தெய்வத்தையோ மையமா வச்சு எல்லாரும் ஒன்று கூடி அது எந்த தரப்பினர் மக்களா இருந்தாலும் சரி எல்லாரும் ஒன்று கூடி அந்த தெய்வத்தை வழிபட்டு அந்த இறை நிலையோட இருக்கிற நிறைய பேரோட ஒன்னு சேரும் போது அந்த இறைத்தன்மையை நான் அடையணும் அப்படின்ற நிறைய பேரோட ஒன்னு சேரும் போது அந்த இறை சக்தி அதிகமாகுது அப்படின்றதுக்காக தான் திருவிழா வச்சோம் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும் இல்ல எத்தனை பேருக்கு புரியும் தயவு செஞ்சுட்டு நம்ம இந்து மதத்தை வந்துட்டு கேளிக்கையான விஷயமா மாத்திராதீங்க ஓகேவா நீங்க அப்சர்வ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்ம செஞ்ச ஒரு ஒரு விஷயத்துக்குமே வந்துட்டு சயின்டிபிக்காவும் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு இல்லைன்னா கடவுள் அப்படின்ற விளக்கமும் இருக்கு சரிங்களா ஆன்மீகத்தையும் விஞ்ஞானத்தையும் இணைச்சு கொண்டு வந்த ஒரே மதம் இந்து மதம் இல்ல சனாதன தர்மம் தான் தயவு செஞ்சு திருவிழாக்கள் கொண்டாடும் போது இனிமே அந்த இறை நிலை அடையறதுக்கு என்ன வழி அப்படின்னு கொண்டாடுங்க அப்படின்றது என்னோட பணிவான வேண்டுகோள் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல நிறைய பேர் லைக் பண்ணுங்க பல பேருக்கு இந்த மாதிரி அரிய வகையான தகவல்களை கொண்டு செல்லுங்கள் என்பதையும் தெரிவித்து நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்